எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான சாஃப்டான ஆலு பராத்தா எப்படி பண்ணுறது தான் கட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. ஸோ எங்கள் அம்மா தான் இன்றைக்கி பண்ணி கட்ட போகிறாங்க அவங்களுக்கு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் வந்து சாஃப்டாக, அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து சாஃப்டாக நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நல்லா வந்துட்டு நல்லா வந்து திரட்டி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரணும். ஸோ நல்லா வந்து ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் திரும்ப வந்து அதை வந்து பிணைஞ்சி விடுங்க. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைவாங்க. ஸோ அதை விட பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி பிணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரெஷர் குக்கரில் நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா மசிச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கடுகு போட்டுடலாம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயில் போட்டுட்டு வதக்க மாட்டாங்க, அப்படியே வந்து மசிச்சுட்டு அதில் பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டஃப் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு மெத்தடு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு. ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இதில் நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம், பத்தலை அப்படின்னா மட்டும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அதில் கரெக்டாக இருந்துச்சு நான் செக் பண்ணிக்கோங்க. அதை சொல்ல நான் மறந்துட்டேன் முன்னாடி. வேக வைக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கடுகு, பெருங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் எல்லாமே வந்து இதை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 4 பூண்டு, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கடுகு மஞ்சத்தூள்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஸோ பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினா தான் நம்ம வந்து இந்த ஸ்டஃபிங் வைக்கும் போது பார்த்திங்கன்னா வெளியே நம்மளுக்கு வராது. ஸோ நல்லா வேகாமல் இருந்துச்சுட்டு, ஒருவேளை வதங்காமல் இருந்துச்சுட்டு அந்த நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே நான் போடுவாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்க வந்துட்டு நீங்கள் கையில் மசிக்க முடியலன்னா கூட அந்த கிரேட்டர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, பீட்ரூட் செய்வது, அதில் நீங்கள் திருவி போட்டிங்கன்னா கூட நல்லா வந்து மசிஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கையில் தான் மசிச்சு போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கையில் வந்துட்டு மசிக்க வரல அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வெங்காயம், இந்த பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நல்லா வேக வச்சுட்டு மசித்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம மசாலாலாம் நம்ம வந்துட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா போட்டாக்குறவங்களுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஆலு அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம சப்பாத்திக்குள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம பராத்தா போட்டுற வேண்டிதான். ஸோ உப்பு எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த
ஸ்டஃபிங் வந்து சப்பாத்தியில் வச்சு நம்ம எப்படி வந்து அதை தேய்க்கிறது திரட்டுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து லைட்டாக வந்துட்டு மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே இருக்கிறதையும் அதே மாதிரி நல்லா வந்துட்டு அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்திட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சீல் பண்ணிடுங்க நம்ம மடித்ததை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மெதுவாக வந்து அதை வந்து தேய்ச்சி விடுங்க. வேணுன்னா கொஞ்சமாக மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மெலீஸாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம மெலீஸாக அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. ஸோ சப்பாத்தி மாவு தேய்க்கிறத விட கொஞ்சம் வந்து நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக தான் தேய்க்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு எதுவும் அப்படியே வந்துட்டு வரல பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தேய்க்கணும். இப்போ நம்ம நல்லா வந்துட்டு கல் வந்து சூடாக இருக்குது, அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா போட்டு நீங்கள் வந்துட்டு எண்ணெய் போட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் போட்டாச்சு. நீங்கள் வந்துட்டால் வேணால் பட்டர் போட்டுக்கலாம், இல்லைனா கீ கூட போட்டுக்கலாம், அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனில் ஈவனாக நம்மளுக்கு வந்துட்டு வெந்திருக்கு. ஸோ இந்த இப்படி தாங்க நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஈஸி. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கலாம், பட் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு கலர் தெரியுதா, நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பராத்தாவும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இன்னொரு பரம் நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. அதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க, மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே, ஸோ அந்த மாதிரி நாலு பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு மேலேயும் அந்த மாதிரி நல்லா சீல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீல் பண்ண வந்துட்டு நல்லா வந்து அடியில் வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கணும். ஸோ லைட்டாக வந்துட்டு மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு லைட்டாக தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு வெளியே வந்து ஸ்டஃபிங் வராது. ஸோ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு பராத்தா ரெடி ஆகிட்டு. ஸோ அதே மாதிரி நல்லா வந்துட்டு ஹாட்டு தோசைக்கல்லில் வந்து நம்ம எண்ணெய் போட்டுட்டு நம்ம வந்துட்டு அதை போட்டுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி பட்டர் போட்டுக்கலாம், கீ போட்டுக்கலாம். ஸோ சின்ன குழந்தைக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கீ பட்டர் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி இந்த கலர் பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனில் அந்த பபுள்ஸ்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்படி தாங்க. ஸோ செம்ம ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு வீட்லேயே நம்ம ஆலூ பராத்தா பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் வச்சுக்கலாம், இல்லைன்னா கெச்சப்பு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சைட் டிஷ் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள் நம்ம வந்துட்டு எல்லா பராத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு உள்ளே எப்படி இருக்குது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட் இது பார்த்தீங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக அந்த ஸ்டஃபிங்லாம் அந்த மாவோட பிளெண்ட் ஆகிட்டு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.